நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி, உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு இலவச முகாம் ஒன்று நடைபெற்றதாக நமது செய்தியாளர், உதகை செய்தியாளர் திரு எஸ் ஏ நிக்கோலஸ் அவர்கள் நேரடியாக சென்று நீலகிரி மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்திற்கு சென்று இது பற்றி தெரிவித்த போது, இந்த மைய வளாகத்திலே வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்கும் இலவச முகாம் ஒன்று நடைபெற்றது என்றும், இந்த முகாமுக்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்தைச் சேர்ந்த அலுவலர்கள் இதற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் என்றும், இதில் மாற்றுத்திறனாளிகள் நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருந்து பெரும் திரளாக வந்து நம்பிக்கையோடு கலந்திருக்கிறார்கள் என்றும், இந்த நம்பிக்கை வீண் போகாமல் இதில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் என்றும், இதுபோன்ற சிறப்பு முகாம்களை நமது நீலமலை தொலைக்காட்சி வழங்கும் என்று எஸ் ஏ நிக்கோலஸ் அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளிகளை வைத்து கொண்டு நேரடியாக லைவாக நமக்கு வழங்கும் நிகழ்ச்சி. தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையம் நீலகிரி மாவட்டத்தில் நடத்திய இம்மையத்தில் தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு மண்டல அலுவலக இணைவழி வகுப்புகள் நடைபெற்றது. அதில் தேர்ச்சி பெற்றவர்களைத்தான் தாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட எண்ணற்ற நிகழ்ச்சிகளை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம்தான் இன்றைய திட்டம். நீலமலை தொலைக்காட்சி வெளியிழந்தோருக்கு வழிகாட்டியாக திகழும் தொலைக்காட்சி செய்தி சிறப்பாளர் என்ற முறையில் எஸ் ஜி நிக்கோலஸ் தொகுத்து வழங்கிய இந்த நிகழ்ச்சியை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காட்சி வெளியிழந்தோருக்கு வழிகாட்டியாக திகழும் தொலைக்காட்சி செய்தி சிறப்பாளர் என்ற முறையில் எஸ் ஜி நிக்கோலஸ் தொகுத்து வழங்கிய இந்த நிகழ்ச்சியை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, தமிழ்நாடெல்லாம் இன்றைக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலும் பிற இடங்களிலும் வேலைவாய்ப்பு முகாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று நாம் காண்பது நீலகிரி மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலர் அவருடைய அறையிலிருந்து இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்றது. அவரும் சரி, அவரை சார்ந்த மாற்றுத்திறனாளி அலுவலகமும் சரி, கனிவோடு ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் கண்டறிந்து அவர் நிலைப்பாடை கண்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான ஊர்ஜித்தை செய்து வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த தொகுப்பான நிகழ்ச்சியை வழங்குவது ஏசி நிக்கோலஸ், நீலமலை தொலைக்காட்சியின் செய்தி தொடர்பாளர். இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு இளைஞர்கள் உதவித்தொகை, அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக இன்று ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதனுடைய நிலைப்பாடு தான் இன்று நாம் கண்டுகொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் மிக மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வெற்றி கண்டுகொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்ச்சி. நீலகிரி மாவட்ட மக்களுக்கு என்றைக்குமே ஒரு கருணை இல்லம் இருக்கும், கருணை உள்ளம் இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆக்கப் பணிகளை மிக சிறப்பாக செய்து வேலைவாய்ப்பில் பங்கு பெறுகின்றவர்களை கனிவோடு கவனிக்கின்ற இந்த நிகழ்ச்சியை நீலமலை தொலைக்காட்சி விழித்திரு வழிகாட்டு என்ற செய்தி டிவியின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது எஸ் ஜி நிக்கோலஸ், நீலமலை தொலைக்காட்சி. வெள்ளிக்கிழமைகளை வந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்திட்டு இருக்கோம்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனைகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ மாற்றுத்திறனைகளுக்கான ஒரு சிறப்பு வேலை முகாமாவும் இன்னைக்கு வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், இன்னைக்கு செய்தித்தாள் பார்த்துட்டீங்கன்னா பார்த்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. சார் ப்ளீஸ் சொல்லுங்க. இது வரும் 28ஆம் தேதி கோயம்புத்தூர்ல சித்தாபுத்தூர்ல ஒரு முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா மண்டல அளவுல ஒரு பெரிய அளவிலான ஒரு வேலைவாய்ப்பு முகாம் மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ்க்ளூசிவ் வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல. இப்போ அதோட முதற்கட்டமா தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் வந்துருக்கோம். இங்க நிறைய நிறுவனங்கள் வந்திருக்காங்க, கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த கம்பெனிஸ்ல நீங்க எல்லாமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. பொதுவாகவே நம்மளுக்கு எல்லாம் ஒரு இது இருக்கு இல்லையா, அரசு வேலைங்கிறது வந்து உடனே கிடைக்காது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோம், அரசு வேலைங்கிறது போட்டி தேர்வு எழுதி தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு எஸ்ஜி நிக்கோலஸ் அவர்கள் வழங்கிய நேர்முக வர்ணனையோடு இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வைத்து நடைபெற்ற இலவச வேலை முகாம் நீலகிரி மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டு மையத்திலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண வேண்டுமா? உங்கள் பகுதியிலே இல்லங்களில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆப்ரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். இதுபோன்ற செய்திகளை எங்கள் நீலமலை தொலைக்காட்சி சிறப்போடு வழங்கி கொண்டிருக்கிறது. உள்ளூர் செய்திகள், நவரசமான நிகழ்ச்சிகள், நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நல்லதோர் தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் உங்களது இல்லத்தில் கேபிள் டிவிக்கு பணம் கட்டித்தான் நீங்கள் உங்கள் வீட்டில் டிவியில் பார்க்கிறீர்கள். அந்த உரிமையோடு உள்ளூர் கேபிள் டிவி ஆப்ரேட்டரிடம் கேளுங்கள். கேட்கின்ற உரிமை உங்களுக்குண்டு. உங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சியை கொடுக்கின்ற கடமை உள்ளூர் கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு உண்டு என்று தெரிவித்து, இதுபோல் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியில் NMTV பகுதியில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக ஆகாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி உடனடியாக அங்கத்தினராக மாறினால் நீங்கள் இதுபோன்ற செய்திகளை எப்போது வேண்டும் ஏறாலும் காணலாம் என்று தெரிவித்து, நகர பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.